வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்களால் சிறைப்பிடித்தால் எபிசோட் 23. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்வதியை கார் அடிச்சுட்டு நிற்காம போகுது. அகிலா ஓடி வராங்க. அகிலா பார்வதி தூக்கி மடியில் வைக்கிறாங்க. பார்வதி, அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலையே. அகிலா, ஏன் பார்வதி இப்படி பண்ண? பார்வதி, அம்மா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணதுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. பார்வதி பேச முடியாமல் கஷ்டப்பட்டு பேசுகிறா. அகிலா, இல்லை பார்வதி, நீ எனக்கு துரோகம் பண்ணல, நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். பார்வதி, இல்லைம்மா, நீங்கள் எப்போவும் தப்பு பண்ண மாட்டீங்க. பேச முடியாமல் கண்ணை மூட போகிறா. அகிலா, பார்வதி உனக்கு எதுவும் ஆகாது, கண்ணை திறந்து பாரு. பார்வதி மாமாவை பார்த்துக்கோங்கம்மான்னு மயங்கிடுறா. சீன் ஷிஃப்ட்டும் ஆதி ஆஃபீஸில் இருக்காரு. பாருக்கு ஃபோன் ட்ரை பண்ணுறாரு, பட் ரிங் போயிட்டே இருக்குது, அட்டன் பண்ணல. ஆதி, கண் ரொம்ப துடிக்குது, முன்னாடிக்கு ஏதாவது பிரச்சனையா? ஃபோன் ட்ரை பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. சரி, வீட்டுக்கு கால் பண்ணுவோம். ஆதி வீட்டு லேண்ட்லைன் கால் பண்ணுறாரு. பட்டமாக அட்டன் பண்ணுறாங்க. பட்டமா, ஹலோ, யார் பேசுகிறீங்க? ஆதி, நான் ஆதி பேசுகிறேன். பட்டம்மா, பெரிய தம்பி, நான் பட்டமாக பேசுகிறேன். ஆதி, பட்டம்மா, பார்வதி வீட்டுக்கு வந்துட்டாளா? பட்டம்மா, கோயிலுக்கு போயிட்டுன்னு வரல பெரிய தம்பி. ஆதி, வந்ததும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். பட்டம்மா, சரிங்க தம்பி, கால் கட் ஆகுது. ஆதி, பாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, டென்ஷனாக பாருக்காலுக்காக வெயிட் பண்ணுறாரு. சீன் ஷிஃப்ட்டு ரோடு, பாரு மயங்கி கண்ணை மூடுறா. அகிலம்மா கண்ணில் கண்ணீர் வருது. சுற்றி பார்க்குற யாரும் இல்லை. ஃபோன் பண்ணி டிரைவரை கூப்பிடலான்னு ஃபோனை தேடுறாங்க. அப்போ தான் ஃபோனை கார்லேயே வச்சுருந்தது ஞாபகம் வருது. ஆறு தலையில் பிளட் வந்துகிட்டே இருக்குது. இல்லை இல்லை பார்வதி, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ தான் என் ஆதியோட சந்தோஷம், உயிர், என் குடும்பத்தோட மகாலட்சுமி. அகிலம்மா தன்னோட புடவை முந்தானியை கிழிச்சு ஆறு தலையில் கட்டு போடுறாங்க. பார்வை படுக்க வச்சுட்டு ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்குறாங்க. அது ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் தான் மெயின் ரோடுக்கு வர முடியும். இல்லை கடவுளே, பார்வதிக்கு எதுவும் ஆகக்கூடாது. இன்னைக்கிட்டே இருந்து மெயின் ரோடுக்கு ஓடி வராங்க. அங்கே ஒரு கார் வரதை பார்க்குறாங்க. அகிலாமா கார் முன்னாடி போய் நின்று ஸ்டாப் பண்ணுறாங்க. கார் ஸ்டாப் ஆகுது. அகிலா, ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஒரு பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும். கார்லேருந்து ரெண்டு பர்சன் இறங்குறாங்க. அவங்கள பார்த்தும் அகிலாமா சந்தோஷப்படுறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, ஷியாம் சிந்து. ஷியாம், ஆண்டி நீங்கள் எப்படிங்க? உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பிளட்டாக இருக்குது, என்னாச்சு ஆண்டி, ஏதோ ப்ராப்ளமா? அகிலா, ஷியாம், அவங்களால பேச முடியல, அழுக வருது. சிந்து அகிலா பக்கத்தில் போய் கன்சல்ட் பண்ணுறாங்க. சிந்து, மேடம் என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? அகிலா, ஷியாம் பார்வதிக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும். ஷியாம், பார்வதிக்கு அடிபட்டிருக்கா, என்ன சொல்கிறீங்க ஆண்டி? அகிலா, ஆமாம் ஷியாம், அங்கே பார்வதி கையை நெட்டி காமிக்கிறாங்க. ஷியாம் சிந்து திரும்பி பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரத்தில் யாரோ ரோட்டில் படுத்துருக்க மாதிரி இருக்குது.
ஷாம் சிந்து ஓடி போய் பார்க்குறாங்க. பார்வதி ரத்த வெள்ளத்தில் மங்கி கிடக்கிறா. ஷாம் தங்கச்சி சிந்து பார்வதி ஷாம் ஆண்டி பார்வதிக்கு என்னாச்சு சிந்து ஷாம் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் மற்றது அப்புறம் பேசிக்கலாம். ஷாம் பார்வை தூக்கி கார் பேக் சீட்டில் படுக்க வைக்கிறாரு. அகிலா காரில் ஏறி பார்வை தம் மடியில் படுக்க வச்சுக்கிறாங்க. ஷாம் சிந்து ஃப்ரண்ட் சீட்ல ஏறுறாங்க. அகிலா சீக்கிரம் போ ஷாம் பிளட் அதிகமாக வருது. ஷாம் சரி ஆண்டி. ஷாம் ஸ்பீடாக கார் ஓட்டுறாரு. அகிலா பார்வதி உனக்கு எதுவும் ஆகாது, எல்லாம் என் தப்பு தான், என்னை மன்னிச்சிட்டு பார்வதி, உன்னோட நல்ல மனசுக்கு நீ 100 வருஷம் வாழணும், காக இல்லைனாலும் ஆதிக்காக. அகிலா இப்படி பேசவும் ஷாம் சிந்து ஒன்றும் புரியாமல் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. அகிலா ஷாம் ஸ்பீடாக போ. சிந்து மேடம் பார்வதிக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க. ஷாம் கண்ணில் கண்ணீரோடு ட்ரை பண்ணுறாரு. சிந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பார்வை பார்க்குறான். அகிலா பார்வை கணத்தை தட்டி எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. பாதி டென்ஷனாக ஃபோனை பார்த்துக்கிட்டே அங்கே இங்கேயும் நடக்கிறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஷாம் சிந்து பாரு அகிலா ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. பார்வை ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஐசியூக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 பேரும் பதட்டமாக வெளியே வெயிட் பண்ணுறாங்க. ஆன்ட்டி பார்வதிக்கு ஆக்சிடெண்ட் ஆனது ஆதிக்கு தெரியுமா? அகிலா தெரியாது ஷாம். ஆதி டென்ஷனாக இருக்க அருண் ஃபைலோடு உள்ளே வராரு. அருண் வந்ததை ஆதி கவனிக்கலை. அருண் ப்ரோ இந்த ஃபைலில் உன்னோட சிக்னேச்சர் வேணும். ஆதிக்கு கால் வர சந்தோஷமாக ஃபோனை பார்க்குறாரு. ஷாம் காலிங்னு வருது. தொடரும். Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.